ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணிலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட இருக்காங்க இந்த நிலையில நியூசிலாந்து அணியின் பயிற்சியாளரான மைக் கசன் தோனிக்கு இந்த ஒரு விஷயம் தான் நியூசிலாந்துல சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம் சமீபத்தில் இந்திய அணியானது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்டாங்க இதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் மகேந்திர சிங் தோனி தொடர்ச்சியாக மூன்று அரை சதங்களை விளாசி அசுர ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அந்த தொடரை கைப்பற்றுவதற்கு மகேந்திர சிங் தோனி ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு தொடர்நாயகன் விருதும் வழங்கப்பட்டது இது குறித்து நியூசிலாந்து அணியின் பயிற்சியாளரான மைக் கசன் கூறுகையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடர் முழுக்க தோனி சிறப்பாக விளையாடினார் ரொம்பவே பிரசரான சுச்சுவேஷனில் கூட சிறப்பாக கையாண்டு அணியை வெற்றி பெற வச்சார் உலகில் பல வீரர்கள் அந்த மாதிரி சமயத்துல பதற்றம் அடைஞ்சு தங்களோட விக்கெட்டை இழந்துருவாங்க ஆனா தோனி ரொம்ப சிறப்பாக விளையாண்டாரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு அதோட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர்ல மூன்று போட்டிகளுமே இந்திய அணியானது இரண்டாவது பேட்டிங்கை தெரிவு செஞ்சுது இதனால தோனி அதிரடியை கட்டாம பொறுமையா விளையாண்டாரு ஒருவேளை இந்திய அணி முதல் பேட்டிங் செஞ்சிருச்சுன்னா தோனி தன்னோட அதிர் அதிரடி பேட்டிங்கை காட்ட வேண்டியிருக்கும் அதே போல் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி முதல் பேட்டிங்கை செய்யும் பட்சத்தில் தோனி பொறுமையாக விளையாடாமல் அதிரடி பேட்டிங்கை காட்ட வேண்டியது அவசியம் எனவே இந்த ஒரு விஷயம்தான் தோனிக்கு நியூசிலாந்தில் சவாலாக இருக்கும் அப்படின்னு அந்த அணியின் பயிற்சியாளரான மைக்கசன் தெரிவிச்சிருக்காரு நியூசிலாந்து மண்ணை பொறுத்த மட்டில் மகேந்திர சிங் தோனி தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் அதிக ரன்களை குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல நியூசிலாந்து மண்ணில் நடக்க உள்ள ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் மகேந்திர சிங் தோனி அசத்துவாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி